உணவு வாழ்வியல் முறை மாற்றங்களை ஒரு கடந்த நாற்பது ஆண்டு காலமாக வந்து நம்ம ரொம்ப எங்கேயோ தள்ளி போயிருக்கோம் அதாவது மேற்கே மேற்கத்திய நாடுகளை பார்த்து அவங்கள மாதிரி நம்ம வாழணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள மாதிரி வாழ்வியல் முறைகளை அடாப்ட் பண்ணுறோமோ இல்லையோ நோய்களை வந்து நிறையா வந்து நம்ம உள் வாங்கியிருக்கோம் ஸோ அதுதான் இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சித்த மருத்துவத்தில் வந்து முக்கியமாக வந்து முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உணவே மருந்து உணவு தான் மருந்து அதே மாதிரி வந்து நம்ம திருவள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னா அதாவது ஒரு உடம்புக்கு வந்து மருந்துங்கிறது தேவையே கிடையாது இன்றைக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா இன்றைக்கி நான் காலையில் நான் சாப்பிட முடியல எனக்கு இவ்வளோ கெலோரிஸ் வேணும் அப்படின்னா அது இவ்வளோ கெலோரிஸ் இவ்வளோ மினரல்ஸ் வேணும்னா அதுக்கு என்ன ம சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது அப்படி தான் சாப்பிட்டு வாழ்க்கையை வந்து நம்ம மக்கள் வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அது முக்கியமாக வந்து தப்பான கோட்பாடு என்ன அப்படின்னா உணவை வந்து சாப்பிடுங்க அந்த உணவே வந்து நமக்கு நம்ம மருந்துக்கு மருந்துக்கு என்ன தேவையோ அது போதும் ஆனால் இன்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா மருந்தை தான் வந்து நம்ம என்ன செய்வோம் உணவாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ அது ஒரு தவறான விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன வகுத்துருக்காங்க அப்படின்னா உணவு அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டத்துக்கும் ஒரே உணவு கிடையவே கிடையாது அதாவது வந்து தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவியல் முறைகளும் வாழ்வியல் முறைகளும் உலகத்தில் யாருமே ஃபாலோ பண்ண முடியாது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம் ஏன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்களே வந்து ரொம்ப கம்மியாகிடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து தமிழ் லிட்ரேச்சர் படித்தாங்களோ அவங்களும் சித்த மருத்துவம் படித்தவர்களும் மட்டும்தான் தமிழை முழுமையும் தெரி முழுமையாக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஸோ ஸ்கூல் டேஸில் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி நிலத்துக்கு ஒரு மாதிரி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ இந்த நிலத்துக்கு இந்த மாதிரி உணவுகள் தான் உண்ணணும் அப்படிங்கிறது இப்போ குறிஞ்சி நிலத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா திணை எடுப்பாங்க ஸோ குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்த இடம் ஸோ அந்த மலை சார்ந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் கிளைமேட் சில்னஸாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ திணை எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி பாலை நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரி நெய்தல் நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் மீன் சார்ந்த பொருட்கள் எடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா யானைக்கால் வியாதியெல்லாம் வரும் சோ அத வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி இந்த உணவு முறைகள் வந்து இருக்கும் குறிஞ்சி நிலத்துல வந்து அடிக்கடி ச பிடிக்கும் அதற்கு வந்து அவங்க இது பண்றது அதே மாதிரி குறிஞ்சி நிலத்துல இருக்கவங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் முன்னாடி முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு அப்போ வந்து அதை பேலன்ஸ் இந்த திணை வந்து அதற்கு ரொம்ப நல்லது அந்த ட்ரை சொல்லுவாங்க டெட்ரா அந்த கன்வர்ஷனுக்கு வந்து அந்த திணையில இருக்க மூலக்கூறு வந்து ரொம்ப பெரிதும் உணவு உதவும் ஸோ அப்போ இந்த திணை மாதிரி உணவுகள் வந்து தைராய்டு இம்பாலன்ஸ் இருக்கவங்க ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கவங்க எடுத்தால் நல்லது ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் மாற்றங்களை வந்து இது பண்றாங்க உடுத்தும் உடைகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த பருவ காலத்துக்கு இந்த மாதிரி ஊடைகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எடுக்கிறது கார்ன்ஃபிளேக்ஸ் எடுக்கிறது ஓட்ஸ் நமது நாட்டு தானியமே கிடையாது முக்கியமாக வந்து சொல்லுவாங்க உடல் பருமனா இருக்கிறவங்க ஓட்ஸ் எடுங்க பிசி ஓடி இருக்கிறவங்க ஓட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மிக மிக தவறான விஷயம் நான் ஓட்ஸ் எடுத்தேன் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடையாது நான் ஓட்ஸ் எடுத்து நார்மலாகவே இருக்கிறவங்க உடல் பருமனாக இருக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஓட்ஸ் எடுத்த பிறகு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் தள்ளி போகிறது இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக வந்து அது ஆஸ்திரேலியாவில் விளைந்த ஒரு தானியத்தோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு இது தான் அதை நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே சாப்பிட்றோம் அதை விட்டுட்டு நம்ம உடம்பு வந்து பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னும் அதை தான் இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஆர்டிக்கல் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான உணவு முறைகளை எடுத்துட்டோம்னாலே எபிஜினட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்தால் நோய்கள்ங்கிறது வராது